வணக்கம். வேலைப்பழு வந்து பெண்களுக்கு இப்போ வேலைக்கு போறதுனால பெண்களோட வேலைப்பழு இன்னும் அதிகமாகுது. உலகியல் ரீதியாகவும் உணர்வியல் ரீதியாகவும் பெண்களுக்கான எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் மன ரீதியாக ரொம்ப பிரச்சனைக்கு ஆகுறாங்க. இப்போது பெண்கள் வந்து உணவை எடுக்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. பெண்கள் தங்களே தான் கவனிச்சிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் ஏதோ வீட்டுக்கார பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ட மீதி இருந்தால் தான் அவங்க எடுத்துக்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு ஒரு வீட்டில் ஒரு கணவன் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து சம்பாத்தியம் கொடுத்துட்றாரு, வீட்டுக்கு தேவையான எல்லாமே செய்கிறாரு. ஆனால் ஒரு பெண் அந்த வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவள் பார்க்குற வேலையை வந்து 3 மடங்கு வேலை அதிகமாக பார்க்குறாள். அப்போது உணவு வந்து ஒவ்வொரு பெண்ணும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடிப்படையில் தியாகம்ங்கிறது வந்து உணவில் இருக்கக்கூடாது, சேவையில் இருக்கலாம். மீன்ஸ் அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும்னு. ஆனால் உணவில் இப்போ காயே ஒரு வீட்டில் போய் இருக்கிறாங்கன்னா சரி, அந்த பையனுக்கு பிடிக்கும் இந்த காய், அவனுக்கே கொடுத்துருவோன்ட்டு காய் கூட எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு பீரியட்ஸ் முடியும் போதும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு உணவை வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஒரு ஏடிஎம்மில் பேங்கிங் மிஷினில் பணம் போடுறாங்கன்னா பணம் இருக்கிற வரைக்கும் தான் வரைக்கும். அதுபோல் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் போயிட்டே இருக்கும்போது 30-35 வயசு வரைக்கும் ரத்தம் வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்மோனோட சேஞ்சஸ் வரும்போது அவங்களுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை உருவாக்கும். வெறும் உணவோட விகிதம் வந்து சரியாக இல்லைன்ற ஒரே காரணத்தினால அவங்களோட ஹெச்பி ரொம்ப லோவாகிடும். அப்படி லோவானால் அவங்களுக்கு படபடப்பு வரும், முகம் வெளுத்து போயிடும், பீரியட்ஸ் ரெகுலராக இருக்காது, வெள்ளப்படுறது அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக போட்டுருவாங்க, அசதி ரொம்ப இருக்கும், தூக்கம் வராது. இவ்வளோ பிரச்சனையும் வந்து உணவு சரியாக எடுத்துக்கலாம்னால வர்ற ப்ராப்ளம். இப்போ இது எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பெண்களோட உணவு அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களோட கர்ப்பவையை பேஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையுமே வந்து வரும். இப்போ ஒரு பொண்ணு ஒரு டாக்டர்கிட்ட போகிறான்னா அந்த டாக்டர்கிட்ட வந்து ஒரு காய்ச்சல்னு போகிறாங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்ததா, இப்போதைக்கு வந்த காய்ச்சல்னா இப்போதைக்கு வந்த காய்ச்சல் உடனே சரி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப நாள் ஒரு இது இருக்குன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னு ஒரு கட்டாயம் ஒரு கேள்வி வந்து எல்லா மருத்துவமனையிலையும் டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பீரியட்ஸோட சைக்கிளை பொறுத்து தான் அவங்களோட உடம்போட எல்லாமே ஹார்மோன் எல்லாமே மாறுபடும். ஸோ அவங்களோட பீரியட்ஸோட இதை வந்து அதாவது கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால தான் ஒரு பெண் முழுமையாக வந்து கவனிக்கப்படுறாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பெண்ணோட சுவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் துவர்ப்பு வந்து நல்லா இருக்கணும். இப்போ துவர்ப்பு அப்படின்னா துவர்ப்பு தான் வந்து இரத்தத்தை உருவாக்கும். அதே மாதிரி துவர்ப்பு வந்து கர்ப்பப்பையை வளப்படுத்தும். பொதுவாக பெண்கள் வந்து துவர்ப்பு எடுக்கிறது ரொம்ப கம்மி. இப்போது இனிப்பும் புளிப்பும் தான் நிறையா சாப்பிட்றோம். இப்போ எல்லா பெண்களுமே பார்த்தா இனிப்பு புளிப்பு தான், குறிப்பாக இட்லி தோசை இல்லாத வீடே கிடையாது. முன்னெல்லாம் வந்து கேப்ப புட்டு, கேப்ப ரொட்டி, அரிசி புட்டு, அரிசி ரொட்டி, அது மாதிரி நிறைய உணவு உடந்து இருந்தது. பணியாரம், பணியாரத்தில் தேங்காய் பாலும் சக்கரை பாலும் விட்டு சாப்பிட்டது. இப்போ வந்து அயன் கண்டென்ட் எடுக்கிறதோட விளைவு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் வேலைப்பழு வந்து பெண்ணுக்கு கூட. ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குனா சாயந்தரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வேலைப்பழுனால அவங்களோட இதுவும் வந்து குறையிறதுனால உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக மாற்றப்படுறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஹெச்பி வந்து 12 கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பெண்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோன்னா எல்லாருக்குமே 10 கிராமுக்கு மேலே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க சரியான உணவு வீதம் எடுத்துக்கிறது இல்லை. பெண்ணோட சுவை வந்து துவர்ப்பு நல்லா இருந்ததுன்னா பெண்ணுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் வரவே வராது. இப்போ ஒரு இப்போ வாழைப்பூ எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலையாக மாறிடுச்சு. என்ன பண்ணலாம், மாதத்தில் 1 நாளாவது இல்லை வாரத்தில் 1 நாளாவது பீரியட்ஸ் போகும்போது, பீரியட்ஸுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, பீரியட்ஸ் வரத்துக்கு 15 நாளைக்கு முன்னாடி துவர்ப்பு எடுத்தாங்கன்னா இப்போ கர்ப்பப்பையில் எவ்வளோ ப்ராப்ளம் வருது அதிகமாக இருக்காது. துவர்ப்பு நல்லா இருந்ததுன்னா ரத்தம் நல்லாயிருக்கும். ரத்தம் நல்லா இருந்தால் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.